ஹார்லிக்ஸ் இசை விருந்து. ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சிக்காக பிரபல பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அளித்துள்ள பிரத்யேகமான பேட்டியை நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். நாள் முழுதும் அமைதியாக பணிபுரிவதில் குடும்ப தலைவருக்கு தனி இன்பம். ஆரோக்கியம் சீராக இருந்தால் ஆனந்தத்திற்கு குறைவில்லை என்கிறார் அவர். தம் கணவர் ஆரோக்கியத்துடன் திகழ தினமும் அவருக்கு ஹார்லிக்ஸ் தருகிறார் அவர் மனைவி. இதனால் அவர் உடல் நல்ல ஊட்டம் பெறுகிறது. காரணம், ஹார்லிக்ஸில் சத்து பொருள்களும் ஆரோக்கியமூட்டும் புரதமும் உள்ளன. குடும்ப தலைவர் ஆரோக்கியமுடன் திகழ சிறப்பாக உதவுகிறது ஹார்லிக்ஸ். உலகெங்கும் உள்ள குடும்ப தலைவர்கள் முழுமையான ஊட்டம் பெற அவர்களின் மனைவிமார்கள் ஹார்லிக்ஸ் தருகிறார்கள். முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், ஊட்டம் பெற உறுதி பெற, ஊட்டமும் உறுதியும் வலுவும் பெற, முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், ஹார்லிக்ஸ். வணக்கம் மிஸ்டர் கோவிந்தராஜன். வணக்கம் மோகன் சார். இப்போதான் ஊர் பக்கம் போயிட்டு திரும்பி இருக்கிறீங்க போல் இருக்கு. ஆமாங்க. சீர்காழி வந்துங்க ஒரு பாடல் பெற்ற நல்ல ஸ்தலம். அங்கு பிறந்திருக்கிற தாங்களும் நல்ல புகழ் பெற்றிருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு ஆண்டு சீர்காழியில் இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய 13வது வயசு வரையில் சீர்காழியில் இருந்திருக்கேன். நீங்க படித்தது சீர்காழியில் மட்டும்தானா? சீர்காழியில் மட்டும்தான். நான் என்ன கேட்குறேன்னா, 13 ஆண்டு தான் நீங்க இருந்தா சொன்னீங்க, பள்ளியில் மட்டும் அங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பள்ளி படிப்பு சீர்காழியில், இசைக்கல்லூரி படிப்புலாம் சென்னையில். சென்னையில் யாருக்குமே சொந்த ஊர் பிறந்த ஊருன்னா அதில் ஒரு தனி பற்றுதல் இருக்கும். ஆமாமா. சீர்காழி போன்ற ஒரு நல்ல ஸ்தலத்தை பற்றி பேசுகிற பொழுது சொல்லவே வேணாம். இருந்தாலும் நீங்கள் பிறந்த ஊரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். சீர்காழி தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர் அவதரித்த ஊர். ராமநாடக கீர்த்தனை பாடின அருணாச்சல கவிராயரும் எங்கள் ஊரில் தான் பிறந்திருக்காருங்க. முத்துத்தாண்டவர், அம்பலவாணனை பற்றி பாடிய முத்துத்தாண்டவரும் சீர்காழியிலே பிறந்தவர். பல பெரியவங்க சீர்காழியில் அவதரிச்சிருக்காங்க. அதாவது பாடல் சம்பந்தமாக பெயர் பெற்ற பெரியவங்கள்லாம் உங்கள் ஊரில் தான் பிறந்திருக்கிறாங்க. ஆமாம். அதனாலேயோ தான் என்னவோ உங்களுக்கு நல்லா பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்குது. அது மட்டுமல்ல, தமிழில் ஒரு தனி பாண்டித்துவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. ஆண்டவன் சார், பாடலில் தங்களுக்கு எப்படி ஈடுபாடு ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியுங்களா? கலையில் ஈடுபாடு இயற்கையாகவே வரணுங்கிறது தாங்க என்னுடைய எண்ணம். அது எனக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. அப்படிங்களா? என்ன, பாடக்கூடிய குரல் இனிமை இருக்கலாம், இருந்தாலும் அதை விளக்கில் திரிய தூண்டி விடுற மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாகத்தான் நமக்கும் பாட முடியும் அப்படின்றது வெளிப்படுகிறது இல்லையா? ஆமாம். அதை ஒட்டி தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். எப்படி அந்த சந்தர்ப்பம் வெளிப்பட்டாலும் இயற்கையாக அந்த ஆர்வமும் ஞானமும் தன்னாலேயே தான் உண்டாகணும். நீங்கள் சின்ன வயசுலேயே படிக்கிற போது ஸ்கூல்லலாம் பாடுவீங்களா? என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையிலேயே, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே அங்கே நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நான் பங்கு பெற்றிருக்கேன். குடும்பத்தினருக்கெல்லாம் இசையில் தேர்ச்சி உண்டுங்களா? இசை ஞானமும் ரசிகத்தன்மையும் உள்ளவங்க. இப்போ என்னுடைய குழந்தையெல்லாம் இசை பயந்துக்கிட்டு வர்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழுகின்ற தமிழ் நம் தாய்மொழிதான் என்றாலும் கூட தமிழை முறையாகவும் நீங்கள் கற்றிருக்கிறீர்களா? இசைத்தமிழை இலக்கண ரீதியாகவே கற்றிருக்கிறேங்க. சென்னை தமிழிசை சங்கத்தில் பயின்று இசைமணிங்கிற பட்டம் தமிழிசை கல்லூரி எனக்கு கொடுத்துருக்குது. கர்நாடக சங்கீத இசைக்கல்லூரியில் பயின்று சங்கீத வித்வான் பட்டம் வாங்கியிருக்கேன். அப்போ தமிழை நீங்கள் முறையாக கற்றுக்கொண்டதனுடைய பயனாக இவ்வளோ தூரம் சிறப்பு பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இசை பயின்றது யாருக்கிட்ட, எந்த ஊரில்? கர்நாடக சங்கீத இசைக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்த வேயங்குழல் நாயகம் திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளை அவங்ககிட்ட இசை கற்றுக்கிட்டேன். ஆமாம். அவங்க குரல் இனிமையை கேட்டு மயங்காதவங்க யாருமே இல்லை. ஆமாம் ஆமாம். அவங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாங்க. எந்த ஊரில்? சென்னையில் தான். சென்னையில் தான் கற்று. சுமார் எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? நான் 10 ஆண்டுகளுக்கு மேலே குருகுல வாசம் பண்ணவனாங்க. 10 ஆண்டுகள்? ஆமாம் ஆமாம். குருகுல முறைப்படியா? ஆமாம், கல்லூரியிலையும் பயின்றுருக்கிறேன், அதே நேரத்தில் குருகுல வாசமும் நான் பண்ணியிருக்கேன். அப்போ இசைக்கல்லூரியில் சுமார் 4 ஆண்டுகள் கற்றுக்கொண்டிருப்பீங்களா? இல்லை, இசைக்கல்லூரியில் தமிழிசையில் நான் இசைமணி பட்டம் பெற்றதுனால சங்கீத வித்வான் வகுப்பு 2 ஆண்டு பயின்று சங்கீத வித்வான் பட்டம் வாங்கினேன். ஆஹா. நீங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறீங்க, அருமையான பாட்டு. அதாவது, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு நீ
அருகினில் இரு கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அருவி தரும் குளிர் நீர் அன்பே இனிமே அருவி தரும் குளிர் நீர் அன்பே இனிமே அதுவும் சுடுநீராகும் நமக்கு அதுவும் சுடுநீராகும் நமக்கு அமுதும் தேனும் எதற்கு நிலவில் நிழலோ உம்பதனோ நிழலோ உம்பதனம் புது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணும் மலையில் பிறவா மாமணியேனா பொய்யும் பொய்யா கனியே வானமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இரு கையிலே உண்மையாகவே இப்ப கேட்டபோது கூட மனது இந்த பாட்டிலேயே லைத்து போச்சு. மேல கேள்வி என்ன கேட்கணும்னு கூட எனக்கு மறந்து போச்சுங்க. மறந்துடாதீங்க. இல்லைங்க, இருந்தா அப்புறம் ரசிகர்கள் சும்மா விடுவாங்களா? மேடை கச்சேரி நீங்க எப்ப செய்ய ஆரம்பிச்சீங்க? என்னுடைய 13வது வயசுலயே மேடை கச்சேரி பாட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு சின்ன வயசுலீங்களா? ஆமாங்க. எந்த ஊர்ல? சீர்காழியில திருபுர சுந்தரி அம்மன் சன்னதியில முதல் கச்சேரி பாடினங்க நான். போகட்டும், முதல் கச்சேரியே அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிட்டி இருக்கு. அப்போ ரசிகர்கள்லாம் உங்கள் பாட்டை கேட்டு பாராட்டினாங்களா? ஆமாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இவ்வளவு சின்ன வயசில் பாடக்கூடிய ஒரு பெரும் பேர் ஏற்படாது. போகட்டும், உங்களுக்கும் அந்த அளவில் ஆண்டவன் நல்ல கிருபை செய்திருக்கட்டும். இருக்கட்டும். பின்னணி பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி எப்பொழுது ஏற்படுதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம நான் முதல்ல பாடின படம் பொன் வயல்ங்கிற படங்க. அதாவது டிஆர் ராமச்சந்திரன் ஆக்ட் பண்ணார். ஆமாம் ஆமாம். நகைச்சுவை நடிகர் டி ஆர் ராமச்சந்திரன், சாரங்கபாணி அண்ணன், அப்துல் காதர். அப்துல் காதர் அந்த பாடுவாரா? ஆமாங்க. டைரக்டர் ஏ டி கிருஷ்ணசுவாமி, இவங்க நாலு பேர் சேர்ந்து அந்த படத்தை தயாரிச்சாங்க. அப்படிங்களா? அதுல நான் இப்போ முதல்ல அந்த சிரிப்புத்தான் ஒரு கதையாங்கிற பாட்டை நம்ம சுத்தானந்த பாரதியார் எழுதுனது. சந்தர்ப்பம் கிடைச்ச படம் அது. இந்த பாட்டை நீங்கள் பாண்ட உடனே உங்கள் குரு விட்டு கொண்டு சொன்னீங்களே, இந்த மாதிரி நான் பாடியிருக்கிறேன், இந்த பாட்டை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் சினிமாவில் பாடுறதுக்கு முந்தையே என்னுடைய குருநாதர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டேங்க. அப்போ இந்த பாட்டு இசைத்தட்டில் வந்தோடனே போட்டு காமிச்சேன். இதுமாரி நல்ல பாட்டுகளாக இருந்தால் நீ பாடலாம்ப்பான்னு அவருடைய ஆசையோடையே நான் பாடியிருக்கேங்க சினிமாவில் கூட. போட்டோம். அதோட நான் சினிமா உலகத்தில் சங்கீதத்திலையும் நான் முன்னுக்கு வரணுங்கிற ரொம்ப ஆர்வத்தோடு எனக்கு ஆதரவு காட்டினேன் என்னுடைய சித்தப்பா சினிமா உலகம் ஆசிரியர் திரு பி எஸ் செட்டியார் அவங்களையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த வேண்டியவனாக இருக்கேங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். யார் யாரை எந்தெந்த நேரத்தில் நினைக்கணுமோ அந்தந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்காலம் இதை போலவே சுபிட்சமாக நல்லா இருக்குங்க. அதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. ஆண்டவன் சார், எவ்வளவோ விதமான பாவங்களில் நீங்கள் திரைப்படங்களுக்கு பாடல்கள்லாம் பாடுறீங்க. இருந்தாலும் ரொம்ப உருக்கமான ஒரு பாட்டு, பெரும்பாலான ரசிகர்களை கவர்ந்த ஒரு பாட்டு ராமு படத்தில் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு
பாராய் நெஞ்சே. ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். தன் தந்தையை போன்ற உடல் வளர்ச்சியை உடனே பெற விரும்புகிறான் பையன். விரைவில் வளர்ச்சி பெற்று எல்லா துறைகளிலும் முன்னிற்க வேண்டும் என்று எண்ணுகிறான். இதை நிறைவேற்ற தாயார் அவனுக்கு தினமும் ஹார்லிக்ஸ் கொடுக்கிறாள். இதனால் பையனின் வளரும் உடல் நல்ல ஊட்டம் பெறுகிறது. காரணம், ஹார்லிக்ஸில் சத்து பொருள்களும் ஆரோக்கியமூட்டும் புரதமும் உள்ளன. தங்கள் பிள்ளைகள் முழுமையான ஊட்டம் பெற உலகெங்கும் உள்ள தாய்மார்கள் ஹார்லிக்ஸ் தருகிறார்கள். முழுமையான ஊட்டம் பெற ஹாலிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹாலிக்ஸ், ஊட்டம் பெற உறுதி பெற, ஊட்டமும் உறுதியும் வலுவும் பெற, முழுமையான ஊட்டம் பெற ஹாலிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹாலிக்ஸ், ஹாலிக்ஸ். மிஸ்டர் கோவிந்தராஜன், உங்களை கவர்ந்த குரல் யாருடையதுன்னு சொல்ல முடியுமா சார்? எஸ்கியூஸ் மீ, டைரக்டர் ஏபிஎன் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு உங்களுக்கு. அப்படிங்களா மிஸ்டர் மோகன் சார்? என்ன சார்? ஏபிஎன் அண்ணா வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் கொஞ்சம் புறப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். சரி, அப்போ அடுத்த சண்டே வந்து மீட் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம், ஏன்னா அவங்க எல்லாம் ரிஹர்சல் வச்சுருப்பாங்க, ராஜராஜ சோழன் படம் ஷூட்டிங் இருக்குது. ஓ, மறந்துட்டு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் அவசியம் போய்த்தான். சரிங்க சரி, அப்போ நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். வணக்கம். இதுவரை நேயர்கள் கேட்டது ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சிக்காக பிரபல பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அளித்துள்ள பிரத்யேகமான பேட்டி. இதன் தொடர்ச்சியை வருகின்ற ஞாயிறன்று இதே நேரத்தில் ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம். ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சிக்காக பிரபல பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அளித்துள்ள பிரத்யேகமான பேட்டியை நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். இல்லத்தரசிக்கு ஆண்டு முழுவதும் ஒரு நாள் கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லை. நாள் முழுதும் வீட்டு வேலைதான். ஆரோக்கியம் சீராக இருந்தால் வேலை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இதற்கு தவறாமல் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு வர வேண்டும். இதில் உள்ள சத்து பொருள்களும் ஆரோக்கியமூட்டும் புரதமும் இல்லத்தரசிக்கு இடையறாது சக்தி தருகிறது. முழுமையான ஊட்டம் பெற உலகெங்கும் உள்ள இல்லத்தரசிகள் ஹார்லிக்ஸ் அருந்துகிறார்கள். முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், ஊட்டம் பெற உறுதி பெற, ஊட்டமும் உறுதியும் வலுவும் பெற, முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், ஹார்லிக்ஸ். ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி
பாட்டி மட்டும் தரையினிலே. உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, ஓடும் நதியினிலே. பொருத்தி மட்டும் தரையினிலே. வணக்கங்க. வணக்கம். போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டாலும் இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். அதாவது உங்களை கவர்ந்த குரல் யாருடையது அப்படின்னா கேள்வி. அதுக்கு பதில் தேவை. இப்போ சொல்றேனே. சொல்லுங்க. என்னுடைய இளம் வயதிலேயே என்னை கவர்ந்த குரல், நான் சின்ன பிள்ளையில கேட்டு ஆசைப்பட்ட குரலை சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. கிட்டப்பா பாடல்கள், தியாகராஜ பாகவதருடைய பாடல்கள், பியு சின்னப்பா அவங்க பாட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையில ரொம்ப பிடித்தமான குரல்கள். ஆமாம், எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு குரல் தான். இருந்தாலும் பாடலில் தேர்ச்சி பெற்றிருக்கிற, ஞானம் அதிகமாக பெற்றிருக்கிற உங்களை போன்றவர்கள் இந்த மூணு பேரையும் பாராட்டுறதுல எந்த விதமான தடையும் இருக்கவே முடியாது. நீங்கள் கர்நாடக இசை கச்சேரியெல்லாம் செய்கிறப்ப ரசிகர்கள் வந்து திரைப்பட பின்னணி பாடல்களையும் பாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் ஒரு தப்பாக சொல்லலை. ஏன்னா கேட்குறாங்க ரசிகர்கள், ஒரு பின்னணி பாடகர் வந்து பாடுற போது கேட்கறது ஓரளவுக்கு தவிர்க்க முடியாததான். ஆமாங்க. இருந்தாலும் நீங்க கர்நாடக இசையை அனுபவபூர்வமா பாடிக்கிட்டே வர்ற போது என்னடா இந்த மாதிரி இதை போய் கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு உங்களுக்கு ஏற்படலாம் இல்லையா உள்ளூர? அது ஒண்ணும் ஏற்படுறது இல்லைங்க. ஏன்னு கேட்டா, இப்போ இந்த சினிமா பாட்டுகளை அவங்க கேட்கலாம், அதுல வந்து தப்பே இல்லை. ஏன்னா சினிமாவில் நம்ம பாடியிருக்கோம், அதனால கேட்கறாங்க. இல்ல, இந்த கேள்வி ஏன் கேட்கறேன்னா, அது பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நீங்க பாடுறது ஒண்ணு, மேடையில வயலின் மிருதங்கத்தோட நீங்க கச்சேரி செய்யறது வேற ஒண்ணு. ஆமா. இதுக்கு நடுவில் இவன் இந்த கேள்வியை கொண்டு அப்படி போட்டான்னா ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் முழுக்கவும் உங்களால கொண்டு வர முடியாது. என்னதான் நீங்க முயற்சி பண்ணிராலும் அந்த மியூசிக் வராது. ஒழிய பாட்டு அந்த எஃபெக்டோட கண்டிப்பு பாட முடியும். என்ன காரணம் சொல்றேன்னா, இதுல ஒரே ஒரு விஷயம் தான் கவனிக்க வேண்டியது. சொல்லுங்க. இந்த சினிமா பாட்டை கேட்கலாம், இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தாப்புல கேட்கணும். உதாரணமா ஒரு கல்யாண வீட்டுல கச்சேரி பண்றோம், அந்த வீட்டுல அங்க கல்யாண கச்சேரி பாடிட்டு இருக்கிற போது சோக பாட்டை கேட்க கூடாது. இப்ப சோகமா ஒரு இப்போ கோயில்ல ஒரு ஆத்மார்த்தமா கச்சேரி பண்ணிட்டு இருக்கோம், அங்க போய் காதல் பாட்டையும் வீட்டு கொஞ்சம் ஜாலியா உள்ள பாட்டுகளையோ கேட்டா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா என்னுடைய ரசிகர்கள் பூரா எந்தெந்த இடத்துக்கு நான் எந்த பாட்டு பாடணுமோ அதையே என்கிட்ட கேட்கறாங்க. அவங்களுடைய திருப்தியை நான், அவங்க மன திருப்தியா நான் கச்சேரி பண்ணிட்டு வர்றேன். அந்த அளவில் தேவைதான். ஏன்னா இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். அது சரி. இடம் காலம் தெரியாமல் எத்தியாவது ஒரு கேள்வியை கேட்டான்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக போகுமே அப்படின்றது. காலப்போக்கில் சில பேர் அப்படி கேட்கலாம். அதுக்காக அந்தந்த நிகழ்ச்சியில் எந்தெந்த நிகழ்ச்சியில் என்ன பாட்டை பாடணுமோ அதை பாடி அவங்கள நான் திருப்தி பண்ணிவிடுவேன். இப்போ நீங்கள் சோகம், காதல், நகைச்சுவை இப்படி பல்விதமான பாவங்களை கொண்ட பாடல்களை பாடியிருக்கிறீங்க. சரிங்க. இதில் எந்த பாவ உணர்ச்சி நீங்கள் பாடுறப்போ சிறப்பாக அமையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எந்த பாவ உணர்ச்சி உள்ள பாட்டை பாடினாலும் அது சிறப்பாக தான் அமையுதுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த பாட்டுக்குள்ள எஃபெக்ட், அதாவது பாவம், இதை நம்ம கொடுத்து பாடுற போது அது காதல் பாட்டாகட்டும், சோகப்பாட்டாகட்டும், உணர்ச்சி பேரமான பாட்டாகட்டும், அதை நம்ம அப்படியே பாடிடணும். அப்படி பாடினாதான் அவன் பாடக. அந்த முறையில் எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை ஓரளவு வாங்கிக்கிட்டு பாடக்கூடிய சக்தியை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அந்தந்த விதமான பாட்டுகளையும் பல பாட்டை நான் பாடியிருக்கேன். நீங்கள் தான் சொன்னீங்களே இப்போ அமுதும் தேனி அதற்கு பாடினேன்னு சொன்னீங்க. அது ஒரு காதல் பாட்டில் ஒரு சிறந்த பாட்டு. இப்போ அதே நேரத்தில் சோகமான பாட்டுன்னா ஒரு சமரசம் உலாவு இடமே, அது ஒரு சிறப்பான சோக பாட்டில் ஒன்று. இப்போ ஒரு உணர்ச்சிகரமான பாட்டு, இப்போ எங்கிருந்தோ வந்தான், உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது என்பது, இதெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான இதை விளக்கக்கூடிய பாட்டு. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருது. சரிங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளன்னு சொன்னீங்களே, கர்ணன் படத்துல ரொம்ப அருமையான சில பாடல்கள்லாம் இருக்கு நீங்க பாடினது. ஆமாமா, மெல்லிசை மன்னர், மெல்லிசை மன்னர் இசையமைத்தது. ஆமாமா. அதுல கீதோபதேச பாடல் ஒண்ணு வருது, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடரான்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும். மோகன் சார் என்ன ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, ரெக்கார்ட போடுங்க மேல, அது பாடட்டும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வென்றுதான் தீரும் போர் நாள். என்னை அறிந்தாய்
எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் திவக்க பாழ. திரைப்படங்கள்ல எத்தனையோ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. சில பாடல்கள் ரொம்ப அருமையா அமைந்து ரசிகர்கள் மனசுல நிக்கிறது ரொம்ப நாளா. ஆமா, ஆனா ஏதோ சில காரணங்கள்னால சில பாடல்கள் அப்படி அப்படியே நிலவு நிக்கிறது இல்ல வச்சுங்களேன். இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பாடல் நிக்கிறது வந்துங்க தனியா பாடுறவங்களால மட்டும் இல்லை. ஒரு பாடலாசிரியர் அதை வளமா எழுதி, வளமான இசையும் அமைஞ்சு, அது ரெக்கார்டிங்கில் நல்லா ரெக்கார்ட் பண்ணப்பட்டு, அதுக்கு பிறகு அந்த பாட்டு படத்தில் வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் வந்து, அது வந்து ரசிகர்களுக்கு நல்ல கவர் ஆப்பில் அந்த பாட்டு அமைஞ்சு போச்சுன்னா அது சிறப்பான பாட்டாக அமைஞ்சு போயிடுது. இப்படி நிறைய பாட்டு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்களே. இல்லைன்னு சொல்லுங்க, இருந்தாலும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து எல்லா இசை அமைப்பாளர்களின் இசை அமைப்பிலும் பாடியிருக்கிறீங்களா? எல்லாருடைய இசை அமைப்பிலும் பாடியிருக்காங்க. ஆஹா, இந்த அறிஞர் அண்ணா எழுதின ஒரு படங்க, அதான் காதல் ஜோதி. ஆமா, அந்த படத்துல ஒரு பாடல் வருதுங்க ரொம்ப. ஓடுறா ராஜா, சாட்டையை கையில் எடுக்கணுங்கிறீங்க. நம்ம டி கே ராமமூர்த்தி அவர்களை இசையமைச்ச பாட்டுங்க அது. ரொம்ப நல்ல பாடல், அதோட மட்டும் இல்லை ரொம்ப சிக்கலான பாடலுங்க. அதை நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப யூ ஹவ் டன் இட் வெரி வெல். சாட்டை கையில் கொண்டு பங்க கண்டு காலை இரண்டு போடுது பாரு, தீரு பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, கொப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜா, ஓடுறா 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 ராஜா. சாட்டை கையில் கொண்டு பங்க கண்டு காலை இரண்டு போடுது பாரு, தீருது பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, தப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. போட்டு வரும் ஆப்பக்காரம்மா, நோட்டு ஓரம் கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, போற போர்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, போற பார்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க. பாட்டம் போட்ட ரோட்டை போல எண்ணிக்கிட்டு போறாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்காமே ரோடு வரை வாராங்க. சாட்டை கையில் கொண்டு பங்க கண்டு காலை இரண்டு போடுது பாரு, சீருது பாரு, அழுது பாரு, அறக்குது பாரு, எப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. உங்களுக்கு தமிழ் இசையில நல்ல ஆர்வமும் பாண்டித்யமும் இருக்கு, இதன் அடிப்படையில் நீங்களே ஏதாவது பாடல்களை ஏற்றி இருக்கிறீங்களா? பாடல் ஏற்றுறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் போகிறது இல்லைங்க. கவிஞர்கள் கொடுக்குற பாட்டை ஒழுங்காக பாடிக்கிட்டு இருக்கேன். நிறைய பாடல்கள், தனிப்பாடல்களும் பாடியிருக்கிறீங்க, திரைப்படங்களுக்கும் பாடியிருக்கிறீங்க. ஏதாவது பாடலுக்கு நீங்களே இசை அமைத்திருக்கிறீங்களா இதுவரையிலும்? நான் இசைத்தட்டில் பாடுற
பக்தி பாடல்கள் இருக்கு பாருங்க. ஆமா, அதுல பாதி பகுதிக்கு மேல நான் சில நிறைய இசையமைச்சிருக்கேங்க. பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். ஒவ்வொரு பெண்ணும் வளர்ந்த பிறகு தன் தாயை போலவே இருக்க விரும்புகிறாள். ஆகவே தாய்மார்கள் தமது பெண்கள் சீரிய ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் பெற தினமும் அவர்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கிறார்கள். இதனால் பெண்களின் வளரும் உடல் நல்ல ஊட்டம் பெறுகிறது. காரணம், ஹார்லிக்ஸில் சத்து பொருள்களும் ஆரோக்கியமூட்டும் புரதமும் உள்ளன. குழந்தைகள் ஆரோக்கியமான வளர்ச்சி பெற சிறப்பாக உதவுகிறது ஹார்லிக்ஸ். தங்கள் பெண்கள் முழுமையான ஊட்டம் பெற உலகெங்கும் உள்ள தாய்மார்கள் ஹார்லிக்ஸ் தருகிறார்கள். முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், ஊட்டம் பெற உறுதி பெற, ஊட்டமும் உறுதியும் வலுவும் பெற, முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், முழுமையான ஊட்டம் பெற ஹார்லிக்ஸ், ஹார்லிக்ஸ். நீங்க ஒரு பாடகர் நினைச்சு அதை பற்றியே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். தவிர முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், நீங்க ஒரு சிறந்த நடிகருமாச்சே. இப்ப அதை பற்றி ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க எப்ப நடிக்க ஆரம்பிச்சீங்க, எந்த வருஷத்துல, எப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. என்னங்க இது? இன்னைக்கு இன்னைக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல நேரம் எடுத்துன குறிப்பிட்டு சொல்றீங்க போல இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் சண்டே வந்து மீட் பண்றேன். கண்டிப்பா சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இதுவரை நேயர்கள் கேட்டது ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சிக்காக பிரபல பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அளித்துள்ள பிரத்யேகமான பேட்டி. இதன் தொடர்ச்சியை வருகின்ற ஞாயிறன்று இதே நேரத்தில் ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம். நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் அங்கே நீலமயில் மீது நீருப்பாய் முருகா. நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். அருமையான பாட்டு. வாங்க சார், வாங்க. போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பாட்டை கேட்டவுடனே கேள்வி கூட முதல்ல மறந்து போச்சு. கேளுங்க. இருந்தாலும் இப்போ என் நினைவுக்கு வந்துருத்து சொல்ற கேள்வி கேட்குறேன். நீங்க எப்பொழுது எப்படி நடிக்க ஆரம்பிச்சீங்க? கந்தன் கருணை தான் என்னை நடிக்க வச்சதுங்க. என்னங்க அது? அந்த முருகனுடைய அருளால் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஏஎல்எஸ் அவங்க தயாரித்த முதல் கந்தன் கருணை படம் இருக்கு பாருங்க. ஆமாம். அதில் ஏபிஎன் அண்ணன் அருட்செல்வர் வந்து எனக்கு நக்கீரராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதான் நான் நடித்த முதல் படம். ரொம்ப பொருத்தமான பாத்திரமும் கூட. அதில் தான் நம்ம திரைசை திலகம், கேவி மகாதேவனை சேமித்த அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாடியிருந்தேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஃபேமஸ் பாட்டாச்சு. ஆமாம். அதுக்கு பின்னால் அருட்செல்வர் தயாரித்த வாராஜாவா, திருமலை தென்குமரி, அகத்தியர், இதெல்லாம் அண்ணன் தயாரித்தாங்க, ஏபி அண்ணன் தயாரிச்சு. எல்லாத்துலேயுமே நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போங்க நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால உங்களுடைய கவனம் இசைபால் குறைந்திருப்பதாக கொள்ள முடியாது. ஏன்னா இரண்டையுமே இணைத்து ரசிகர்களையும் இணைச்சுக்கிட்டு தான் போறீங்க. ஆமாங்க. இருந்தாலும் நடிப்பின் காரணமாக இசைபால் நீங்க செலவிடக்கூடிய நேரம் பாதிக்கப்படுறதாக நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பாதிக்கப்படலைங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை செய்கிறோம். ஷூட்டிங் கால் ஷீட் கொடுத்துருக்குறோம்னா அந்த நேரத்தில் கச்சேரி ஒத்துக்கிறதுக்கு இதாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் பல அஷ்டாவதானியெல்லாம் இருந்துருக்கிறதா கேள்விப்படுறோமே. அதனால் நடிக்கிறதுனால எப்படி பாடுறதுக்கு தடை ஏற்படும், பாடுறதுனால எப்படி நடிக்கிறதுக்கு தடை ஏற்படும், அததுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிட்டோம்னா அதை சிறப்பாக செய்யலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நடிக்கக்கூடிய பாத்திரங்களில் கூட அநேகமாக பாடல்கள் நிறைய இருக்கக்கூடிய பாத்திரமாகவே தான் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. அதனால் நடிப்போட கூட இசையும் இணைந்தே தான் போய்கிட்டே இருக்குது. இப்போ திருமலை தென்குமரியை பற்றி சொன்னீங்க, அதில் உங்களுக்கு ஒரு புது மாதிரியான பாத்திரம், தனித்தன்மை கொண்ட பாத்திரம். அதில் வர்ற ஒரு பாட்டுங்க, திருப்பதி மலைவாழும் வெங்கடேசான ஒரு பாட்டு. ஆமா, கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதுறதுங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
படத்துக்காகத்தான் தமிழகத்தின் சிறந்த பாடகருங்கிற பரிசியை நீங்க இந்த ஆண்டு பெற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்போ நீங்க திருமலை தென்குமரி, வாராஜாவா எல்லா படத்திலும் நடிச்சிருக்கீங்க. ஆமா. குறிப்பா நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், இந்த நேரத்தில் படமாக எடுக்க என்ன இருக்கிறது அப்படின்னு பலர் தயக்கம் காட்டி இருக்கிற நேரத்தில் தமிழ் மொழிபால் இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அண்ணன் ஏ பி நாகராஜன் துணிவோடு சிறப்பாக எடுத்த படம் அகத்தியர். ஆமாங்க. படம் முழுவதுமே வந்து நடிப்பின் சிறப்பை காட்டக்கூடிய நல் வாய்ப்பு தங்களுக்கு இந்த படத்தில் கிடைச்சது. சரிங்க. இதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அண்ணன் ஏபிஎன் இருக்காங்களே, அவங்க ரொம்ப இசையில் ஆர்வம் உள்ளவங்க. என்னை சாதாரணமாக பார்த்தாலே தம்பி வந்திருக்காரு, பக்தரே, இப்படி தான் கூப்பிடுவாங்க. இந்த பக்தி பாடலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம், இஷ்டம் உண்டு. அவங்க தான் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. இந்த அகத்தியர் படம் எடுக்கிற போது கூட அதில் எல்லாரும் நினச்சது உண்டுங்க, இதில் என்ன கதை இருக்குது, என்ன ஒரு காதல் சீனாது, இதெல்லாம் மற்றதெல்லாம் கிடையாது இல்லைங்களா, வழக்கமாக வர படங்களுக்கு வர்றது அதில் இல்லையே, அப்படிலாம் நினச்சவங்க உண்டு, சம்பவங்கள் இருக்கான்னு நினச்சது உண்டு. ஆனால் ஏபிஎன் அண்ணங்கிட்ட இந்த கதையை நான் ஃபுல்லாக கேட்டேன் பாருங்க, அகத்தியரே பார்ட் 1 பார்ட் 2 இதெல்லாம் எடுக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் அவர் வச்சுருக்காருங்க, அது பெரிய கடலுங்க. அது அதாவது இன்னும் நிறைய காட்சிகள் கூட எடுத்துருக்கலாம். ஆமாம்மா. சில அவங்க சில மனதில் நினைத்த சில சம்பவங்கள்லாம் கூட படத்தினுடைய அந்த நீள அளவு இதுக்காக அளவை பொறுத்து சிலதெல்லாம் அவங்க உபயோகப்படுத்தலைங்க. அவ்வளவு இன்னும் அகத்தியருக்கு வேண்டிய சப்ஜெக்ட் இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. அது அவருடைய ஒரு பக்தியினுடைய காரணமாக தான் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி தமிழ் மொழிபால் இருக்கக்கூடிய பற்று, இரண்டாவது பக்தி. ஆமா. அது தவிர உங்களை போல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு. அகத்தியர் ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சது. ஆமாங்க. அதுல வர்ற ஒரு பாட்டுங்க, நடந்தாய் வாழி காவிரி. நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே. இப்ப வந்துங்க, உமாபதி அவர்கள் தயாரித்து வர்ற ராஜராஜ சோழன்ல நடிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இது வந்து தமிழ்ல வர்ற முதல் சினிமாஸ்கோப் படம். ஆமா. இதுல நடிகர் திலகத்தோட சேர்ந்து நடிக்கிற பெரும் வாய்ப்பு, ஏன் பொறுப்புன்னு கூட சொல்லலாம், கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஆமாங்க. இதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். நடிகர் திலகத்தோட நான் முதல்ல சேர்ந்து நடிக்கிற படம் இதுங்க. ஆனால் சேர்ந்து சில ஒரு படத்துலையாவது வந்திருக்கீங்க? கந்தன் கருணியில் அவரோட சேர்ந்து வந்திருக்கேன். நானும் அவரும் சேர்ந்து தொடர்பு உள்ள பாத்திரம் ஏற்கிறது இந்த படத்தில் தாங்க. அதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். இந்த படத்துலங்க நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிற வேஷம் இருக்குதுங்களே, நம்பியாண்டார் நம்பிங்கிற வேஷம். இந்த பன்னீர் திருமுறைகளை, அதாவது தேவாரங்களை தொகுத்தவருடைய வேஷம். அப்படிங்களா? தேவாரம் பாடின ஒரு ஊர்லயே நான் பிறந்திருக்கேன், சீர்காழியிலேயே. ஆமா. அண்ணன் வந்து அந்த அபிப்பிராயத்தை வச்சுதான் அந்த வேஷத்தை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல நம்பியாண்டார் நம்பிங்கிற வேஷத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னை நம்பி அண்ணன் கொடுத்த அந்த வேஷத்தை என்னுடைய அருமை ரசிகர்களை நம்பி அதை நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவன் அதை நல்ல வெற்றிகரமா ஆக்குவாங்கிறதுல எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டுங்க. அதான், அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆமாங்க. தனி பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறீங்க நீங்க. ஆமா. இது எல்லாமே பக்தி பாடல்கள் தான் இல்லைங்களா? பக்தி பாடல்கள் பாடியிருக்கேன், தனியா தமிழை பற்றி பாடியிருக்கேன், தனி லிரிக்ஸ் எல்லாம் பாடியிருக்கேன், கலந்து எல்லா பாடலும் இருக்குங்க. இப்போங்க சான்றோர்களை பத்தி பாடியிருக்கேன். நம்ம தமிழ் இசையையும் இந்தி இசையும் ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இசைங்கிறதுங்க மொழிக்கு அப்பாற்பட்டது. இப்போ நம்ம படைய குலாம் அலிகான் பாடினா நம்ம கேட்குறோம், நம்மளுடைய ராஜரத்தின பிள்ளை வாசிக்கிறது அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குங்க? உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, மெல்லிசை மன்னர் விஸ்வநாத அண்ணன் கச்சேரியில்
நான் பம்பாயில பாடினேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால சண்முகானந்த அரங்கத்துல பாடினேன். அப்ப இந்த ஓடும் நதி நிலைங்கிற பாட்டு பாடினேங்க. ஆமா, அது விஸ்வநாதன் அன்னைக்கு பிடிச்ச பாட்டுங்க. அந்த பாட்டை நான் பாடினோடனே அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வடநாட்டு பிரபல பின்னணி பாடகியான லதா மங்கேஷ்கர் அவங்களும் நம்ம வடநாட்டு ஜி ராமநாதன், அதாவது நௌஷதா, நௌஷதா சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து அந்த பாட்டை பாராட்டினாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. ஆமாங்க, அப்ப நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது இசைங்கிறது மொழிக்கு மொழிக்கு அப்பாற்பட்டதுதாங்க. அவங்க அந்த பாட்டை கேட்டதுல இருந்தே அதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்க பிற மொழிகளிலும் பாடியிருக்கிறீங்களா? பாடியிருக்கேங்க. இப்போ என்னுடைய திரைப்படங்கள்லேயே மலையாளம், கன்னடம், தெலுங்கு சில பாடல்கள் பாடியிருக்கேன். இந்த மொழிகள்லாம் உங்களுக்கு தேர்ச்சி உண்டா? ஓரளவு அதை தப்பாக பாடாத அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு பாட வேண்டும். நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கிறீங்களா? நான் 58 இலங்கைக்கு போயிருக்கேன், 62 சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிருக்கேங்க. நீங்கள் கடந்த, அதாவது ரொம்ப காலமாகவே பின்னணி இசை பாடுறதுலையும் கர்நாடக இசை பாடுறதுலையும் ஏன் சமீப காலமாக ஒரு நடிகராக கூட ரொம்ப வெற்றி கண்டு வந்திருக்கிறீங்க. முருகனுடைய அருள் தான் சொல்லணும். அது முருகனுடைய அருள் தாங்க. இதுக்கு ஏதாவது காரண சிறப்பாக உங்களுக்கு தோணுதா? நம்மளுடைய முயற்சியை தெய்வ பக்தியோட நம்மளுடைய உழைப்பை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து வெற்றி நிச்சயம் கிடைச்சே ஆகும். இருந்தாலும் வாழ்க்கையில் எதா இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டுதாங்க ஆக வேண்டியதா இருக்கு. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர்நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர்நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர்நீச்சல், எதிர்நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சிக்காக இந்த 3 வாரமும் ரொம்ப சுவைபட அழகாக கொஞ்சம் தமிழில் நீங்க இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்ததற்காக ஹார்லிக்ஸ் கம்பெனிக்காரங்க சார்பில், என்னுடைய சார்பில், ரசிகர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானுங்க இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஹார்லிக்ஸ் கம்பெனிக்கும் இந்த பேட்டி எடுத்த என்னுடைய நண்பரான மோகன் சாருக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற என்னுடைய அன்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க. வணக்கங்க. இதுவரை நேயர்கள் கேட்டது ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சிக்காக பிரபல பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அளித்துள்ள பிரத்யேகமான பேட்டி. வருகின்ற ஞாயிறன்று இதே நேரத்தில் மற்றொரு பிரபல கலைஞர் அளித்துள்ள பிரத்யேகமான பேட்டியை ஹார்லிக்ஸ் இசை விருந்து நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம். Thank you.